வணக்கம் பிள்ளைகள். இன்றைய நாள்ல நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்காக சித்திரக்கலை பாடத்துல ஆக்க அலங்காரத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அதாவது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள், பயன்பாட்டு தேவைகளுக்காக ஆக்கம் புரிவர் என்று சொல்லி ஒரு தேர்ச்சியில தான் நாங்கள் பார்க்க போறோம். அதுல தேர்ச்சி மட்டம் நாங்கள் பார்க்கல. புதிய திட்ட எண்ண கருக்களை பயன்படுத்தி பயன்பாட்டு தேவைகளுக்கான பரந்த அலங்கரிப்புகளை ஆக்குவர். அதாவது நாங்கள் சாதாரணமாக எங்களை வீட்டில் வந்து எங்களோட தேவைகளுக்காக நாங்கள் உபயோகிக்கப்படுத்துகிற ஏதாவது ஒரு பொருளை வந்து நாங்கள் அலங்காரமாக வரைகிறதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். புதிய திட்ட எண்ணக்கருக்கள் என்று சொல்லிக்கல, எங்களோட ஓன் விருப்பம், அதாவது எங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதில் நாங்கள் என்ன செயற்பாடு இன்றைக்கு செய்ய போகிறோம்னு பார்த்தால், பாரம்பரிய இயல்புகள் வெளிப்படும் விதத்தில் குஷன் கவர், அதாவது தழுவணை உரை, அதாவது பாரம்பரிய அலங்காரங்களை பயன்படுத்தி நாங்கள் கணக்க விதமான பாரம்பரியங்கள் நாங்கள் சிறிய வயதிலிருந்து படித்து கொண்டு வரோம். அதில் பாரம்பரிய அலங்காரங்களை பயன்படுத்தி ஒரு குஷன் கவர் ஒன்றுக்கான அலங்காரம் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். குஷன் கவர் என்று சொல்லேக்கல, அதாவது அது ஒரு முழுத்தள அலங்காரமாக இருக்குது. அதில் முதலாவதாக நாங்கள் முழுத்தள அலங்காரம் என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னா, முழுத்தள வடிவமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பூரணப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். அதாவது ஏதாவது ஒரு எல்லை, நீள் சதுரமோ அல்லது சதுரம் என்று சொல்லி ஏதாவது ஒரு கோட்பாட்டுக்கு உள்ள, ஏதாவது ஒரு எட்ஜுக்கு உள்ள நாங்கள் வரைகிற ஒரு அலங்காரத்தை தான் நாங்கள் முழுத்தள அலங்காரம் என்று பார்க்குறோம். அப்போ முழுத்தள அலங்காரத்துக்குள்ள வந்து எப்படியான தலைப்புகள் வருமென்று பார்த்தால், மேசை விரிப்பு. இப்போ மேசை விரிப்பு என்று சொல்லிக்கல, கட்டாயமாக நாங்கள் நீள் சதுரம் வந்து ஒரு போர்டர் ஒன்றுக்கு உள்ள தான் நாங்கள் கீற போகிறோம். அதாவது ஒரு கோடு போட்டு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்கு உள்ள தான் நாங்கள் அந்த அலங்காரத்தை நாங்கள் கீறோம். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் தட்டுக்கள். அதாவது தட்டுக்கள் என்று சொல்லிக்கல, சில நேரத்தில் எங்களுக்கு எங்களோட வினாத்தாளில் வந்து எங்களுக்கு வரும் வட்டத்தட்டு ஒன்றிற்கான அலங்காரம் என்று எல்லாம் சொல்லி நாங்கள் பார்த்துருப்போம், அல்லது பித்தளை தட்டு என்று நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ தட்டு என்று சொல்லிக்கலே, எங்களுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் ஒரு எல்லை போடலாம். அது வட்டமாக இருக்கலாம், அது நீள் சதுரமாக இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு எல்லை ஒன்றை போட்டுட்டு அதுக்கு உள்ளதான் நாங்கள் எங்களோட அலங்காரங்களை நாங்கள் போடுறோம். அடுத்தது குஷன் கவர். குஷன் கவர் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தலைப்பு வரமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் ஒரு சதுர வடிவமைப்புக்குள்ளதான் நாங்கள் கீற வேணும். அந்த சதுர வடிவமைப்பு கீறி அதுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு போர்டர் ஒன்று போட வேணும். அந்த போர்டருக்கு உள்ள எங்களுடைய அலங்காரத்தை நாங்கள் கீறலாம். அடுத்தது படுக்கை விரிப்பு. படுக்கை விரிப்பு என்று சொல்லிக்கலாம், ஒரு பெட்ஷீட் மாதிரி இப்போ குழந்தைகளுக்கான படுக்கை விரிப்பு என்றெல்லாம் எங்களுக்கு தலைப்புகள் இருக்குது. அப்போ படுக்கை விரிப்பு நாங்கள் கீறேக்கலையும் நாங்கள் ஒரு போர்டர் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளதான் நாங்கள் அலங்காரத்தை கீற போகிறோம். அப்போ முழுத்தள அலங்காரம் என்றால் இப்போ என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், அந்த முழுத்தள அலங்காரம் வந்து நாங்கள் வரைகிறதுக்கு முதல் வந்து நாங்கள் விரும்புகிற ஒரு வடிவமைப்பை வந்து நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு தட்டு ஒன்றுக்கான அலங்காரம் என்று சொன்னால் அந்த வடிவமைப்பு அமைப்பை நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். நான் சதுர வடிவமான தட்டு கீற போகிறனா, நீள் சதுரமான தட்டு கீற போகிறனா, வட்டமாக கீற போகிறனா, முக்கோணமா அல்லது டயமண்டான்னு சொல்லி நானாக தான் அதை வடிவமைக்க வேணும். ஆனால் தழுவணை என்று சொல்லிக்கல, நாங்கள் கட்டாயமாக சதுரம் இருக்க வேணும். மேசை விரிப்பு என்று சொல்லிக்கல, கட்டாயமாக நீள் சதுரம் இருக்க வேணும். அப்போ அதுகளுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக நீள் சதுரமும் சதுரத்தையும் பயன்படுத்துவோம். ஆனால் தட்டுக்கள் என்று பார்க்கல, நாங்கள் எங்களோட விரும்பிய அந்த வடிவமைப்பை நாங்கள் போடலாம். அப்போ நாங்கள் முழுத்தள வடிவமைப்பு கீறதுக்கு முதல் முழுத்தள அலங்காரத்துக்கு நாங்கள் விரும்புகிற அந்த வடிவமைப்பை முதல் நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அலங்காரங்கள் எல்லாம் முடித்த பிறகு அது சுத்தமானதாக இருக்குதான்னு பார்க்க வேணும். அதாவது நாங்கள் வரைகிற அந்த அலங்காரங்கள், அதற்காக பயன்படுத்தி இருக்கிற நிறங்கள், ரேகைகள் எல்லாம் சரியா நீட்டா இருக்குதா என்றதை நாங்கள் மிகவும் அவதானத்துல கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பெரிய எங்களோட பரீட்சைக்கு தர்ற அந்த பெரிய தாளில் வந்து
ஒரு சிறிய அந்த இடத்துல தான் நாங்கள் கீறோம். அப்ப அந்த சிறிய அந்த இடத்துல கீறேக்ல வந்து எங்களோட பேப்பர் திருத்துறாட முழு கவனமும் வந்து அந்த சிறிய இடத்துல இருக்க போகுது. அப்ப சிறிய இடத்துல இருக்கேக்ல சிறிய பிள்ளைகள் நாங்கள் விடுவமாக இருந்தாலும் அது பெரிய பிள்ளையாகத்தான் கண்ணுக்கு தெரியும். என்றதால் அந்த சிறிய இடத்துக்குள்ள நாங்கள் வடிவமைத்துக் கொள்ளேக்ல மிகவும் நிதானமாக அந்த ஒவ்வொரு அலங்காரங்களையும் நிறங்களையும் ரேகைகளையும் பயன்படுத்துறது கட்டாயமானதாக இருக்குது. அடுத்தது பார்க்கிறோம், வரைவியல் கருவிகள் பயன்படுத்திக்கையில் அளவு அடிப்படை சரியாக திட்டமிட வேண்டும். அப்ப நாங்கள் நீள் சதுரம் என்று சொல்லேக்கல நாங்கள் சிறிய வயதுலயே நாங்கள் படிச்சிருப்போம், இரண்டு பக்கங்கள் சரியாக இருக்கும், ரெண்டு ரெண்டு ஒப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த பேரலல் லைன்ஸ் தான் வந்து சரியாக இருக்க போகுது, ஒரே அளவாக இருக்க போகுது. சதுரம் என்றேக்கல நான்கு நான்கு திசைகள் நான்கு பக்கங்களும் வந்து சரியாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க அந்த அளவுகள் எடுக்கல சரியான அளவுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்ப நாங்கள் அளவு எடுக்கல எங்களோட பேப்பருக்கு உள்ளுக்கு பொருந்துற மாதிரி இருக்க வேண்டும். நாங்கள் ஆகலும் சிறியதாகவும் இருக்க இயலாது, நாங்கள் பேப்பரை விட பெரிதாகவும் நாங்கள் கீற முடியாது. அப்ப பேப்பர் ஒன்று தருவினமாக இருந்தால் அதுக்குள்ள எவ்வளவுக்கு பெரிதாக எங்களால் கீற முடியுமோ அந்த அளவுக்கு எங்களோட அளவு பிரமாணத்தையும் நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அப்ப முழுத்தள அலங்காரம் என்று சொல்லேக்கல இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது நிச்சயமானதாக இருக்குது. அடுத்தது இந்த இதுல வந்து நாங்கள் மூன்று அலங்காரங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும் சதுர வடிவம் தழுவணை என்று சொல்லேக்கல குஷன் கவருக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு தழுவணை என்றா ஒரு சதுர வடிவத்தை நாங்கள் பின்பற்ற வேணும். இப்ப அந்த சதுர வடிவத்துக்கு உள்ள நாங்கள் சிறிய போர்டர் ஒன்றை நாங்கள் பயன்படுத்துறோம். சிறிய போர்டர் வந்து எங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ள எங்களுக்கு விருப்பமான மாதிரி நாங்கள் கீறலாம், சதுரமா கீறலாம், அல்லாட்டி இதுக்குள்ள உள்ளுக்கு என்னும் ஒரு டயமண்ட் மாதிரி சதுரம் போடலாம், வட்டம் போடலாம். பெண்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் அலங்காரத்தை கீறி அதை நாங்கள் அச்சு பதித்து கொள்ளலாம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டும் நான்கும் வந்து ஒரே மாதிரி அச்சு பதிக்கப்பட்டிருக்குது, ஆனா வேற நிறங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப இங்கேயும் நாங்க பாக்கல இந்த ஒரு பக்கம் தான் ஒரே மாதிரி, மிச்சம் எல்லாம் எங்களுக்கு ட்ரேஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அப்ப அதே மாதிரி மற்ற படத்திலையும் வந்து அச்சு பதிக்கப்பட்டு இருக்குது. அப்ப நாங்கள் அந்த அலங்காரத்தை நாங்கள் தெரிவு செய்யல ஏதாவது ஒரு பக்கம் நாங்கள் கீறிட்டு மற்ற பக்கத்தை நாங்கள் அச்சு பதிச்சு கொள்ளலாம். நாங்கள் இந்த படத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த படத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு சதுரம், இந்த சதுரத்தை சுற்றி வந்து ஒரு சிறிய கருப்பு கலர்ல போர்டர் வந்து போடப்பட்டிருக்குது, அதுக்குள்ள வந்து ஒரு வட்டம் ஒன்று காணப்படுகிறது. அந்த வட்டத்துக்குள்ள அன்ன அலங்காரத்தை வைத்து இந்த படம் கீறியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்ப இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பகுதி மாத்திரம் கீறப்பட்டிருக்குது, மற்ற பகுதிகள் எல்லாம் அச்சு பதிக்கப்பட்டுள்ளதாக இருக்குது. அந்த நிறப்பாவணைய பாத்தீங்கள் என்று சொன்னா நாங்கள் தழுவணை என்று சொல்லிக்கல இரண்டு மூன்று வர்ணங்கள் மாத்திரம் பயன்படுத்துறது அழகானதாக இருக்கும். நாங்கள் கணக்க வர்ணங்கள் பயன்படுத்தாம இரண்டு மூன்று வர்ணங்களை மாத்திரம் நாங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வர்ணங்களாக இருக்கேக்கல மிகவும் கூட அழகு சேர்க்கிறதாக இருக்குது. அதுல நீலம் தான் பயன்படுத்தி இருக்கிறோம், இரண்டு வகையான நீலமும் கருப்பு வெள்ளை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த அலங்காரத்தை நாங்கள் பார்க்க ஒரு வித்தியாசமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது. இப்ப இது ஒரு மிகவும் இலகுவான முறை, அதாவது படத்தை வந்து அவர்கள் வரைந்த பிற்பாடு அந்த உள்ளுக்கு வந்து நிறங்கள் பயன்படுத்தி இருக்கின. இப்ப வட்டம் வட்டம் போட்டுட்டு அந்த ஒவ்வொரு வட்டங்களுக்கும் வந்து வித்தியாசமான நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அதே நேரத்துல பிறகு அந்த கீறப்பட்ட அந்த அலங்காரத்தை விட்டு வெளிப்பகுதிகளை நிரப்பி இருக்கின. ஒரு டார்க் கலரால அவர்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து அந்த லைட் கலர் பயன்படுத்தினதால அந்த பின்னுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு அந்த நிரப்புற இடங்களை கருப்பு பயன்படுத்தி இருக்கின. இப்ப டார்க் கலர் பயன்படுத்தி அதை செய்யக்கூடியதாக இருக்குது. இப்ப இதே மாதிரி ஒரு அலங்காரம் நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தர போறேன். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு குஷன் கவர் ஒன்றுக்கான அலங்காரமாக இருக்குது. சுத்தி வர போர்டர் போடப்பட்டிருக்கு. இங்க வந்து போர்டருக்கும் அவர்கள் அலங்காரங்கள் பயன்படுத்தி இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அதே நேரத்துல இது ஒரு
பாரம்பரியமான ஒரு முறையில அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற ஒரு பொருளாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம். அதாவது இலங்கை பாரம்பரிய முறையில வரையப்பட்ட ஒரு தழுவணை ஒன்றிற்கான அலங்காரமாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் எங்கட சித்திரத்துக்கு வந்து எவ்வாறு புள்ளிகள் வந்து வழங்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுல முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் தொனி பொருளுக்கு பொருத்தமான புதிய ஆக்கு சிறப்புடையதாக திட்டமிட்டு கொள்ளும் திறன். அதாவது என்ன இதுல நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னா அங்கட தொனி பொருள், அதாவது எங்களுக்கு நாங்கள் சித்திரம் வரையேக்கல, எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஓலவலுக்கு நாங்கள் சித்திரம் வரையேக்கல வந்து சில கோட்பாடுகளை பயன்படுத்தி தான், ஒரு சில நியதிகளை பின்பற்றி தான் எங்களோட படங்களுக்கு படத்துக்கு வந்து புள்ளியிடப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களோட ஆக்க அலங்காரம் அதாவது எங்களோட பகுதி மூன்றுக்கு வந்து 30 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அந்த 30 புள்ளிகளும் வந்து என்னென்ன கோட்பாடு என்று தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். அதில் முதலாவது நாங்கள் பார்க்குறோம் தொனி பொருள், அதாவது தொனி பொருள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த தொனி பொருளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த படம் இருக்குதா என்றதை பார்த்து எங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தழுவணை என்று சொன்னா நீங்க தழுவணைக்கு ஏற்ற மாதிரி சதுரம் கூறியிருக்கிறீங்களா என்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்குதாண்டு புள்ளிகள். சீத்தை துணி என்று சொன்னா சீத்தை துணி கூறியிருக்கிறீங்களா, மேசை விரிப்புன்னா மேசை விரிப்பு கூறியிருக்கிறீங்களா என்று சொல்லி அந்த என்ன தொனி பொருளோ அந்த தொனி பொருளுக்கு ஏற்று அந்த புள்ளி வந்து எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது பாவனைக்கு உகந்த வகையிலும் கைத்தொழிலுக்கு பொருத்த முடியதாகவும் இருத்தல், அதாவது நாங்கள் கீறி இருக்கிற அந்த படம் வந்து பாவனைக்கு உகந்ததாக இருக்குதா, அதாவது நாங்கள் கடைகளுக்கு நாங்கள் போகல சில பொருட்கள் வாங்கிக்கல வந்து சில நியதிகளை நாங்களும் பின்பற்றுவோம். இப்போ குஷன் கவர் என்று சொல்லிக்கல ரெண்டு மூணு கலர்ல இருக்கே கொஞ்சம் கூட வந்து எங்களுக்கு வடிவானதாக இருக்கும். இப்போ மிகவும் வித்தியாசமான அலங்காரம் எது இருக்குது என்று சொல்லி சில சில விடயங்கள் அவதானத்தை தான் நாங்கள் வாங்குவோம். இப்போ அதே மாதிரி அந்த பொருள் வந்து ஒரு பாவனைக்கு உகந்த விதத்துல மற்றவர்களோட கண்ணை வந்தவர்கள் வாங்கிக்கல கவர்ற விதத்துல அந்த அலங்காரங்கள் நாங்கள் கீறியிருக்க வேண்டும். அதே நேரத்துல கைத்தொழிலுக்கு பொருத்த உடையதாக இருக்குதான்னு பார்க்க வேண்டும். இப்போ கைத்தொழில் என்று சொல்லியிருக்கல ஒரு குஷன் கவர் என்று சொன்னால் கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு சதுரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு மேசை விரிப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு நீள் சதுரமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சீத்தை துணின்னு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பகுதிகள் இரண்டு பக்க பகுதிகளும் வெட்டு படையக்கல ஒரு பக்கத்தின பகுதி வெட்டு படமாக இருந்தால் அதே அந்த பக்கத்தின மீதி பகுதியில மற்ற வெட்டு பகுதி வந்து மற்ற பக்கத்தில் வந்து வர வேண்டும். அப்படி ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் வந்து அது கைத்தொழிலுக்கு போகல வந்து எப்படியாக இருக்குது என்று அவதானித்து அந்த சித்திரம் வந்து அமையப்பட வேண்டும். அப்ப அதுக்கும் வந்து எங்களுக்கு 6 புள்ளிகள் தரின. அடுத்தது ரேகை வடிவமைப்புகளை கருத்துள்ள தன்மையில் உபயோகிக்கின்ற திறன், அதாவது நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு ரேகைகள் இந்த ரேகைகள் வந்து முறியக்கூடாது, சரியான ஸ்ட்ரெயிட்டான லைன்ல வந்து ஒவ்வொன்றும் போயிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் 11 ஆண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம், இப்போ எங்களோட கையெல்லாம் வந்து நெளியக்கூடாது, இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடுக்கம் இல்லாமல் அந்த ரேகைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ ரேகைகள் வந்து அழகாக இருக்கேக்கில் தான் எங்களோட படங்களும் வந்து அழகாக வரும். இப்போ அந்த ரேகைகள் வந்து மிகவும் கருத்துள்ள தன்மையில் இருக்குதா, நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற அலங்காரத்துக்கு பொருத்தமான முறையில் கருத்துள்ளதாக இருக்குதா என்று சொல்லி நாங்கள் அவதானிக்க வேண்டும். அப்போ அதுக்கும் வந்து நாங்கள் நீட்டாக நாங்கள் படம் செய்வோம் என்று சொன்னால் அந்த 6 புள்ளிகளும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அச்சு பதிக்கிறீங்கள் என்று சொன்னால் அச்சு பதிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரியான நீங்கள் ரேகைகள் பயன்படுத்தியிருக்கிறீங்களான்றது முக்கியம். மெல்லிய ரேகைகள் என்று சொல்லிக்கலாம், நாங்கள் மெல்லிய ப்ரஷ் பயன்படுத்தலாம். மொத்த ரேகை என்று சொன்னால் நாங்கள் மொத்தமாக நாங்கள் பயன்படுத்தலாம். அவைகள் எல்லாம் முக்கியமானதாக இருக்குது ரேகை வடிவமைப்புக்குள்ள. அடுத்தது பார்க்குறோம் பொருத்தமான வர்ண தேர்வும் உபயோகித்துள்ள திறன், அதாவது வர்ண பயன்பாடு. இப்போ வர்ண பயன்பாடுக்கு எங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு படங்களுக்கும் வந்து நாங்கள் சில நேரத்தில் கடைகளில் நாங்கள் பார்க்கல சில சில கலர்களை பார்த்து தான் நாங்கள் வாங்குகிறோம். இப்போ நாங்கள் ஒரு புடை என்று சொல்லி நாங்கள் பாப்பமாக இருந்தால் நாங்கள் ஒரு கண்ணு குத்துற கலரில் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்.
அழகாக சிம்பிளாக இருக்கிறதான் நாங்கள் வாங்குவோம். அதே நேரத்தில் சில நேரத்தில் சீட்டை துணிக்கு வந்து சில பேருக்கு லைட் கலர்ஸ் விருப்பமாக இருக்கும், டார்க் கலர் விருப்பமாக இருக்கும். அதை மாதிரி பொருத்தமான வர்ணம் இருக்குது. அப்போ குஷனுக்கு சொல்லேக்கல நான் முதலே சொன்ன மாதிரி இரண்டு அல்லது மூன்று வர்ணங்கள் தான் அழகு சேர்க்கிறதாக இருக்குது. அதுவும் ஒன்றோடொன்று பொருந்துற வர்ணங்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த வர்ண தேர்வு வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அந்த வர்ணம் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற வர்ணத்துக்கு உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்த இறுதியாக அலங்கார அழகும் நிர்மாணிப்பின் பூரண பாடம். இப்ப நாங்கள் என்ன விடயம் செய்தாலும் அதன் பூரண பாடுன்றது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி சித்திரம் என்று சொல்லிக்கலையும் நாங்கள் வரைகிற அந்த படம் வந்து பூரணம் அடைந்திருக்க வேண்டும். முழுவதுமாக நாங்க பயன்படுத்தி இருக்கிற வர்ணம் ரேகைகள் அல்ல நாங்க பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு அலங்காரங்களும் வந்து அழகானதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஒரு பூரண பாடம் முழுவதுமாக முடிக்கப்பட்டும் காணப்பட வேண்டும். அப்ப இவைகள் எல்லாத்துக்கும் சேர்த்தங்களுக்கு 30 புள்ளிகள் வழங்கப்படுகிறது எங்களோட ஆக்க அலங்காரத்துக்கு. அதே மாதிரி எங்களோட பார்ட் 2க்கு 30 புள்ளிகளும் பார்ட் 1க்கு 40 புள்ளிகளுமா சேர்த்து உங்களுக்கு 100 புள்ளிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்ப நீங்கள் வீட்டுல இருக்கேக்கல நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கல இந்த புள்ளிகளை நீங்கள் உங்களோட மனதுல கை கொண்டு கொண்டு நீங்கள் ஒவ்வொரு படங்களும் கீற வேண்டும். இப்ப இந்த நிகதிகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்துல உங்களுக்கு பகுதி 3க்காக உங்களுக்கு தரப்படுற நேரம் வந்து 2 மணித்தியாலங்கள். இப்ப 2 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் படம் வந்து கீறி முடிக்க வேணும் என்றதையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கோட்பாடுகளையும் நீங்கள் பின்பற்றி நீங்கள் சித்திரம் வந்து வரைகிறது முக்கியமானதாக இருக்குது. சரி, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கூறினது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்றைய நாள்ல வந்து நாங்கள் ஒரு தழுவணை ஒன்றிற்கான ஒரு அலங்காரத்தை எப்படி வரைகிறது என்ற முறையை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர போறேன். இன்றைய நாள்ல நாங்கள் ஒரு தழுவணை ஒன்றிற்கான ஒரு அலங்காரம் நாங்கள் கீறோம். தழுவணை என்று சொல்லிக்கல நாங்கள் கட்டாயமாக ஒரு சதுர வடிவில் நாங்கள் நிர்ணயிக்க போறோம். சதுரம் என்று சொல்லிக்கல எங்களுடைய தாளண்ட மைய பகுதியை நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். அது நேரத்தில் சின்னனாகவும் இருக்கக்கூடாது. எங்களோட தாளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சதுரம் கீற முடியுமோ அந்த சதுரத்தை வந்து நாங்கள் கீற போறோம். அதற்காக நாங்கள் 2 பக்கங்களும் ஒரே அளவிலான சம இடைவெளி இருக்குதா என்றதை நாங்கள் முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். வர்ணத்தை நாங்கள் பார்க்கல தழுவணை என்றேக்கல ஒரே வர்ண சாயல் நாங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2-3 வர்ணங்கள் எங்களுக்கு விரும்பின முறையில் நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதில் நாங்கள் ஒரே மாதிரியான வர்ண சாயல் என்று சொல்லிக்கல அழகானதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கணக்க வர்ணங்கள் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லாததாக இருக்கும். அப்போ ஒரே வர்ண சாயல் என்றைக்குல மிகவும் அழகானதாக எங்களுக்கு இருக்க போகுது. நாங்கள் எங்களோட தழுவணை ஒன்றிற்கான அலங்காரம் நாங்கள் கீறோம். அந்த தழுவணை ஒன்றுக்கு வந்து நான் இப்போ சட்டகம் ஒன்று போட போகிறேன். அந்த சட்டகத்துக்கு உள்ளத்தான் நாங்கள் அந்த முழுத்தலை அலங்காரத்தை நான் கீற வேணும். அதுக்கு நான் முழுக்க எனக்கு இப்போ எத்தனை சென்டிமீட்டர் என்ற பேப்பர்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 32.9 கிட்ட வருகுது எனக்கு இந்த நீளம். அகலம் வந்து 28 வந்து எனக்கு வருது. அப்போ நான் கட்டாயம் 2 பக்கமும் சம அளவு இடைவெளி விட வேணும். அதன் அடிப்படையில் நான் இங்கே 1 சென்டிமீட்டரும் இங்கே 1 சென்டிமீட்டரும் நான் விட்டேன்னு சொன்னால் எனக்கு 26 தான் நான் அகலம் வந்து எடுக்கலாம். அப்போ சதுரம் என்று சொல்லிக்கல 4 பக்கமும் வந்து ஒரே அளவில் இருக்க வேணும். அப்போ நான் இங்கே 26, இங்கே 26, இங்கே 26, இங்கே 26 நான் எடுக்க போகிறேன். 26 சென்டிமீட்டர் குறிச்சிட்டேன். இங்கே இருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் இடைவெளி வருவேன். இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் இடைவெளியிலிருந்து நான் 26 சென்டிமீட்டர் கீழே போகிறேன். நான் 26 சென்டிமீட்டரில் நான் சதுரம் போட்டிருந்தால் எனக்கு அங்கேயும் மேலே 1 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் சதுரம் போட்டிருக்கிறோம். 26 சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறோம். அப்போ 26 மையப்புள்ளி வந்து எனக்கு 13 சென்டிமீட்டர். 13 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் 13 சென்டிமீட்டரில்
ஒரு கோடு வந்து நாங்கள் போடுறோம். ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் போடுறோம். நாங்கள் கோடு நாங்கள் போட்டுட்டோம். நான் இந்த என்னுடைய படத்திற்காக இந்த சதுரத்துக்குள்ள நான் இன்னும் ஒரு வட்டம் ஒன்று நான் கீற போறேன். பார்க்கவேச்சு எனக்கு தேவையான அளவு இடத்துல நான் ஒரு வட்டம் ஒன்றை நான் கீறேன். உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் வட்டம் கீற வேணுமெண்டி இல்லை, வட்டம் கீறலாம். நீங்கள் இந்த உள்ளுக்கு சதுரமே வேணுமென்றாலும் நீங்கள் கீறலாம், டயமண்ட் கீறலாம். உங்களுக்கு விரும்பின முறையில் நீங்கள் உங்களுடைய படத்தை வந்து நீங்கள் திட்டமிடலாம். இப்போ நான் இனி இதுக்குள்ள கீற அலங்காரத்தை தான் நான் நான்கு திசைகள்லேயும் நான் கீற போகிறேன். அதற்காக நான் கீற போகிற அலங்காரத்தை வந்து நான் மற்ற பகுதிகளுக்கும் வந்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். எனக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இதையும் நான் இரண்டாக பிரித்தால் எனக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதையும் இரண்டாக நான் பிரிக்கிறேன். அச்சு பதித்தல் என்று சொல்கிறது வந்து மிகவும் ஒரு இலகுவான காரியம். ஒரு இரண்டு மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் இலகுவாக நீங்கள் செய்து கொண்டு போகலாம். நேரத்தில் போர்டருக்கும் எனக்கு இடம் தேவை. இப்போ நான் இந்த போர்டரையும் உங்களுக்கு நேரம் இருக்குமா இருந்தால் இறுதியாக நீங்கள் நீங்கள் போடப்படுற உங்களோட போர்டருக்கும் நீங்கள் அலங்காரங்களை போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் போட வேணுமென்று இல்லை. நேரம் உங்களுக்கு காணாமல் இருக்குமாக இருந்தால் போர்டரில் நீங்கள் தனி நிறம் பாவித்து நீங்கள் முடிக்கலாம். என்னுடைய அலங்காரத்துக்காக நான் இதுக்குள்ள நான் அலங்காரம் கீற போகிறேன். இதுக்குள்ள பொருந்துற விதத்தில் நான் அலங்காரம் நான் கட்டாயம் கீற வேணும். பாரம்பரிய அலங்காரத்து தான் எங்களுக்கு எங்களுடைய ஹெட்டிங்கில் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ பாரம்பரிய அலங்காரம் என்றைக்குள்ள எங்களுக்கு விலங்குருவோ அல்லது தாவர உருவோ வந்து தனியாக எங்களுக்கு தரையில்லை. இருந்தால் நான் விருப்பமான என்ன அலங்காரம் என்ன தாவர உருக்களையும் பயன்படுத்தி நான் என்னுடைய அலங்காரத்துக்காக நான் திட்டமிடலாம். அதன் அடிப்படையில் நான் இப்போ ஒரு அன்னாசி மலர் மாதிரி என்னுடைய கட்டாயம் நிச்சயமாக அன்னாசி மலர் மாதிரி இருக்க வேணுமெண்டி இல்லை. உங்களுக்கு விரும்புகிற மாதிரி நீங்கள் அந்த அன்னாசி மலரை வந்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியான முறையில் அல்லது உங்களோட க்ரியேட்டிவான ஒரு ஐடியாவில் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் அன்னாசி மலரை வந்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். நான் ஒரு நானும் வந்து ஒரு அன்னாசி மலர் தான் நான் இதில் கீற போகிறேன். எங்களுக்கு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால அந்த இடைவெளியையும் நாங்கள் நிரப்புறோம். இந்த ஒரு அலங்காரத்தை தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஈஸியாக மற்ற இடத்துல வந்து நான் ட்ரேஸ் பண்ண ஈஸியாக இங்கால பகுதியிலையும் நான் அதை கீற போகிறேன். அதையும் டாக்காக நாங்கள் கீறி வைத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு திருப்பி நாங்கள் பேப்பரில் கீற தேவையில்லை. தண்டை பாட்டில் அச்சு பதித்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இங்கால வந்து தண்டை பாட்டில் எங்களுக்கு அச்சு பதிக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி கீற தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் திருப்பி நீங்கள் கீறிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் கீற தேவையில்லை.
இப்போ நான் இங்கால பக்கம் கேறேக்கல இது வந்து மற்ற பகுதி இப்போ நான் இப்படி கேறினேன்னா இங்கால பகுதிக்கு வரைக்கும் மற்ற பகுதியை திருப்பி கேறேன் அலங்காரங்கள் நீங்கள் தெரிவு செய்யும் போது பெரிதாக கீறுறது வந்து நல்லா ஏன்னா நீங்கள் வரணம் தீட்டேக்கில் வந்து சிறிய உருவங்கள் என்று சொன்னால் வரணம் தீட்டை வந்து எங்களுக்கு நேரம் கணக்கு எங்களுக்கு எடுக்கும் ப்ளஸ் பெரிய பெரிய உருவங்களை நீங்கள் கீறிட்டு அந்த பெரிய பெரிய உருவங்களுக்கு உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கணக்கு அலங்காரங்களை போட்டு நீங்கள் கீறி கொள்ளலாம் இங்கால பக்கம் நான் கேறும்போது மற்ற அலங்காரத்தில் மற்ற பக்கம் நான் மாத்துறேன் பென்சிலால் படம் நீங்கள் வரையக்குல ரேகைகள் பிழைத்தாலும் பரவாயில்லை நீங்கள் வரணம் பயன்படுத்திக்கல தான் மிகவும் நுணுக்கமாக நீங்கள் பயன்படுத்த வேணும் பென்சிலால் நீங்கள் கீறக்கல சிறிய பிள்ளைகள் ஏற்படலாம் அது அது பிழைக்குது பிழைக்குதுன்னு நீங்கள் திருப்பி திருப்பி அழிச்சு அழிச்சு கீறுற நேரம் வந்து உங்களுக்கு நேரம் வந்து போதாமையாக இருக்கும் அப்போ நீங்கள் பென்சிலால் கீறக்க சிறிய பிள்ளைகள் வந்தால் அது உங்களுக்கு பரவாயில்லை நீங்கள் பிறகு வர்ணத்தால் நீங்கள் செய்யலாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி கொள்ளலாம் இப்போ நான் இங்கால கீறுறதுக்கு முதல் நான் இந்த மூளைக்குள்ளேயும் நாங்கள் கீற வேணும் இப்போ இந்த மூளைக்குள்ள நாங்கள் படம் கீறேக்கில் வந்து இதுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்க வேணும் இப்போ இங்கே நாங்கள் ஒரு அலங்காரங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ இதுக்கு ஒரு பொருத்தப்பாடான அலங்காரம் இந்த மூளைக்குள்ளேயும் நாங்கள் போட வேண்டும் இப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு அலங்காரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியாது இப்போ இதுக்கு ஒரு தொடர்பானதாக இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தை தான் நாங்கள் பயன்படுத்த வேணும் இப்போ அதுக்காக நான் இந்த அளவு சரியானதாக இருக்குது அப்போ நான் அதையே தெரிவு செய்து நான் வெட்டிட்டு நான் கேறேன் இப்போ நீங்கள் அச்சுப்பதத்தலுக்காக நான் ட்ரேசிங் தாள் பயன்படுத்துகிறேன் நீங்கள் கடையில் வந்து வாங்கி கொள்ளலாம் ட்ரேசிங் பேப்பர்ண்டா உங்களுக்கு தருவினம் ட்ரேசிங் பேப்பர் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது இந்த அலங்காரங்கள் காணாமல் இருக்கிறதுனால நாங்கள் அதை பிறகு ஜாயின் பண்ணி கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு அளவை நாங்கள் திட்டமிட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை இதுலேயும் வந்து நாங்கள் இந்த ஒரு பகுதிக்கு மாத்திரம் நாங்கள் கீறலாம் மற்ற பகுதியை நாங்கள் அச்சு பதித்து கொள்ளலாம் இதுலேயும் வந்து நான் இன்னும் ஒரு விதத்தில் ஒரு அன்னாசி மலர் மாதிரி ஒரு அலங்காரம் தான் நான் கீற போகிறேன் இதுண்ட சிறிய மாதிரி இந்த அலங்காரம் தான் நான் இங்கே வந்து கீற போகிறேன் இந்த கீரைக்கங்களுக்கு இங்கால பக்கம் வந்திருக்குது அப்போ நாங்கள் இங்காலையும் சேர்த்து நாங்கள் கீறலாம் இதை நான் அப்படியே இந்த இடத்துல வைத்து நான் அச்சு பதிக்க போகிறேன் கிளியர் இல்லாமல் இருக்கமாக இருந்தால் நீங்கள் திருப்பி ஒருக்கா அதில் மேலால் கீறி கொள்ளலாம் அதால் அச்சு பதிக்கப்பட்டிருக்கிற அலங்காரத்துக்கு மேலால் நாங்கள் கீறி கொள்ளலாம் அதே மாதிரி மற்ற பக்கத்துலேயும் கீறோம் கீறி நான்கு திசைகளையும் நாங்கள் கீறிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய படம் வந்து ஒரு பூரணப்பாடு அடைந்திருக்கிறோம் இது நாங்கள் செய்து முடிய இதுக்குள்ளேயும் நாங்கள் கீற வேணும் கீறின பிற்பாடு நாங்கள் படத்தை வந்து பூர்த்தி செய்திடலாம் அச்சு பயத்தல் வந்து ஒரு இலகுவான முறை நீங்கள் அச்சு பயத்ததுக்கு உங்களுக்கு ஒரு 30-35 நிமிடங்களில் உங்களோட படத்தை நீங்கள் கீறி முடிக்கலாம்
முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு அச்சுப்பதிக்க அச்சுப்பதிக்க சில நேரத்தில் அந்த அச்சு வந்து இதில் விடப்பட்டுடும். அப்போ உங்களுக்கு அச்சு வரும். அப்போ அந்த அச்சை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொள்ளலாம். கஷ்டமாக இருந்தால் நீங்கள் டப்பண்டு பென்சிலாலையும் நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்களேன்னு சொன்னால் அது தண்டை பாட்டில் அவங்களுக்கு அச்சு பண்ணுவோம். நாங்கள் இப்போ திட்டமிட்ட எங்களுடைய படத்தை வந்து நாங்கள் இப்போ கீறி முடிச்சிட்டோம். இப்போ இந்த படம் கீறி முடித்ததுக்கு பிற்பாடு நாங்கள் இனி வர்ணத்தை நாங்கள் இனி செலக்ட் பண்ண வேண்டும். அப்போ நான் என்னுடைய ஒரு வர்ண டெக்னிக்குக்காக நான் முதல் வந்து பேக்ரவுண்டுக்கு நான் சில வர்ணங்கள் நான் அடிக்க போகிறேன். அதுக்கு பிற்பாடு தான் நான் அலங்காரம் செய்ய போகிறேன். இப்போ அதற்காக வந்து நான் வட்டம் வட்டமாக நான் போடுறேன். ஒரு மிகவும் ஈஸியான ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நீங்களும் இந்த டெக்னிக் ஈஸியாக இருந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நீங்கள் போய் செய்வீங்களாக இருந்தால் நேரத்தை வந்து நீங்கள் இரண்டு மணித்தியாலத்தை இலகுவாக முடிக்கலாமல் போயிடும். இப்போ நீங்கள் இந்த டெக்னிக் நீங்கள் வீட்டில் நீங்கள் பழகி இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துலையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் வேகமான முறையில் நாங்கள் செய்ய வேணும். நான் நடுவுக்கில் வட்டம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்காலையும் இந்த பகுதியில் மற்ற பக்கம் இங்கே வந்து உள்ளுக்கு போட்டினாங்க. இது வெளியே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த வட்டத்தை நான் போடுறேன். சித்திரம் என்று சொல்லிக்கல நிச்சயமாக ப்ராக்டிஸ்ன்றது மிகவும் முக்கியம். நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய சித்திரத்தை மிகவும் இலகுவாக நீங்கள் கீறலாம். சரி, நாங்கள் இப்போ வட்டமும் போட்டுட்டோம். இனி நான் வர்ணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வர்ண பயன்பாடுன்னு சொல்லிக்கல குஷன் கவருக்கு வந்து ஒரே வர்ண சாயல் அல்லது இரண்டு வர்ணங்களின் சாயல் பயன்படுத்துறது வந்து மிகவும் அழகாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ குஷன் சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீட்டில் வந்து எங்களுடைய குஷனுக்குள்ள ஒரு வடிவுக்கு வைக்கிற ஒரு சாமான் தான் குஷன் கவர். அப்போ அதுக்கு வந்து எங்களோட பேக்ரவுண்ட் எங்களோட வீட்டுண்ட பேக்ரவுண்டை பொறுத்து தான் நாங்கள் அந்த குஷனை வந்து நாங்கள் தெரிவு செய்வோம். அப்போ குஷன் என்று சொல்லிக்கல நாங்கள் கூடுதலாக வீட்டில் வந்து சுவர் வந்து பிளேனாகத்தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ பிளேன் கலருக்கு வந்து அப்போ அதுக்கு சூட் பண்ணுற மாதிரி எங்களுடைய வர்ணத்தை வந்து நாங்கள் எங்களுடைய சதுரமான அந்த தழுவனை உரைக்கும் வந்து நாங்கள் திட்டமிட வேண்டும். என்னுடைய படத்துக்கு நான் இந்த வட்டங்களுக்கு நான் இனி இந்த கலர் அடிக்க போகிறேன். அதுக்கு நான் நடுவுக்கில் நான் லைட் எல்லோ நான் பயன்படுத்துகிறேன். அடுத்ததுக்கு போகல அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஒரு மஞ்சள் நான் பயன்படுத்த போகிறேன். கரைக்கு கொஞ்சம் டார்க்காகவும் உள்ளுக்கு வரைக்குள்ள லைட்டாக வர்ற மாதிரியும் நான் பயன்படுத்த. மிகவும் லைட்டாக நான் பயன்படுத்துகிறேன். என்னென்று சொன்னால் நான் அலங்காரத்துக்காக நான் டார்க் கலர் பயன்படுத்த போகிறேன். அப்போ நாங்கள் ஆகலும் டார்க்காக நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு படம் வந்து மறைந்து போயிடும். இப்போ நான் அதிகமாக தண்ணி அதிகமாக நான் பயன்படுத்தி
கொஞ்சம் சரியான லைட்டாகத்தான் நான் இந்த மஞ்சளை நான் பயன்படுத்துவேன். இந்த இரண்டுக்கும் வந்து நான் ஒரு பிங்க் கலர் நான் பயன்படுத்த போகிறேன். அதே மாதிரி முதல் வர்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டார்க்காக, இதுக்குள்ள கொஞ்சம் டார்க்காகவும் இங்கே லைட்டான பிங்க்கும் பயன்படுத்த போகிறேன். சிறிய ஒரு இடைவெளியை நான் பின்பற்றி கொண்டு போகிறேன். வெள்ளை இடைவெளி உண்டு, அதில் உங்களுக்கு தெரியும். முதல் இரண்டு வர்ணங்களுக்கு விடப்பட்ட பிரதேசத்தில் நான் இடைவெளி விட்டு கொண்டு போகிறேன். அடுத்ததாக வெளி இருக்கும் நான் பிங்க் பயன்படுத்துகிறேன். ஆனால் மிகவும் லைட்டான ஒரு பிங்காக இருக்க போகுது. உள்ளுக்கு அடித்ததை விட மிகவும் லைட்டானது. அதிகமாக தண்ணியை பயன்படுத்தி நாங்கள் அடிக்கிறோம். நீங்கள் பயப்படுத்தவில்லை, உங்களுக்கு தர்ற பேப்பர் வந்து ஊறாது. அப்போ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் அதிகமான ஆக்கள் வாட்டர் கலர் பயன்படுத்துவீங்க. இப்போ வாட்டர் கலர்ன்னு சொல்லியிருக்கல, நீங்கள் பயப்படாமல் தண்ணி ஊறாது. நீங்கள் ஊறா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இதே மாதிரி நீங்கள் சோக் பயன்படுத்துகிற ஆக்களும் இதே டெக்னிக்கில் வந்து நீங்கள் செய்யலாம். உங்களோட கலரை வந்து சரியான மெல்லிய கலராக, லைட் பிங்க், லைட் எல்லோன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நான் செய்ய போகிற அலங்காரத்தை நீங்களும் பின்பற்றி கொள்ளலாம். இது கட்டாயம் வாட்டர் கலர் செய்கிற ஆக்கள் தான் செய்ய வேணும்னு சொல்லி இல்லை. யாரும் சோக் பயன்படுத்துகிற ஆக்களும் நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். பயப்படாமல் மிகவும் ஈஸியான ஒரு முறை. இப்போ நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம். இதே நேரத்தில் நீங்கள் இப்படியான அப்படி பேக்ரவுண்ட் கலர் அதுகள் நீங்கள் கொடுக்கல, இதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் கலர் வந்து பாவிக்கிறத நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கதாக இருந்தால், பாவிக்க விருப்பம் வந்து சொன்னால், இறுதியாக நீங்கள் ஒரு ஒரு அவுட்லைன் கொடுக்கறது அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஃபேப்ரிக் நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றும்படி நீங்கள் அலங்காரத்துக்காக ஃபேப்ரிக் வந்து பயன்படுத்தக்கூடாது. சொன்னால் அது ஒரு துணிக்காக பயன்படுத்தப்படுற வர்ணம் தான் ஃபேப்ரிக். இப்போ நாங்கள் இங்கே போடேக்கில் வந்து என்னோட கலரோட அது சேராது, டப்பண்டு வந்து காய்ந்து போயிடும். நாங்கள் ஃபேப்ரிக்கை வந்து நாங்கள் பயன்படுத்துறத தவிர்த்து கொள்வது நல்லது. பேக்ரவுண்டுக்கு அல்லது எதுவும் அவுட்லைன் போடுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இது நல்லா காயிற சமயத்தில் நாங்கள் வெளியில் நாங்கள் அடிக்க போகிறோம். இப்போ வெளியிலையும் இதே மாதிரி முதல் வந்து சிறிய இடம்ன்றதுனால நான் சிறிய ப்ரஷ் நான் பயன்படுத்துகிறேன். முதல் வந்து சிறிய வட்டத்துக்கு நாங்கள் மஞ்சள் பயன்படுத்துகிறேன். மிகவும் மெல்லிய மஞ்சள் ஒன்று நான் பயன்படுத்துகிறேன். ப்ரௌன் மாதிரி ஒரு மரூன் கலர் நான் பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக நான் ப்ரௌன் பயன்படுத்த போகிறேன். அதே வர்ணச்சாயல் இல்லாமல் இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான வர்ணச்சாயலாக இருக்கு. இதுக்கு எல்லோவோட சேர்ந்த ஒரு ப்ரௌன் கலர் நான் பயன்படுத்துகிறேன். மறுபடியும் நான் முதல் பயன்படுத்தின அந்த எல்லோ கலர் நான் பயன்படுத்துகிறேன். இரண்டாவதாக பயன்படுத்தினதுண்ட ஒரு லைட் கலர் நான் அடுத்ததாக பயன்படுத்துகிறேன். இரண்டாவதாக பயன்படுத்தின அந்த மெரூனுடைய லைட் வர்ணம் நான் பயன்படுத்துகிறேன். முழுக்க முழுக்க நான் தண்ணியாக செய்கிறேன். அடுத்ததாக இந்த சிறிய இடத்துக்குள்ளேயும் நான் எல்லோ பயன்படுத்துகிறேன். நான் பயன்படுத்தின ப்ரௌன் கலருண்ட சாயல், இதை பயன்படுத்தின ஒரு ப்ரௌனுண்ட சாயலும் நான் பயன்படுத்துகிறேன். முதல் வந்து
விதங்களை நல்லா காய வேணும். நல்லா காய்ந்த பிற்பாடு தான் நாங்கள் எங்களோட பரணத்தை வந்து நாங்கள் தொடங்க வேணும். இந்த இதில் வந்து நான் அலங்காரத்தை விட்டுட்டு வெளி இடங்களுக்கு வந்து டார்க் க்ரீனை தான் நான் பயன்படுத்த போகிறேன். அலங்காரத்தை விட்டுட்டு அந்த வெளி இடங்களுக்கு நான் டார்க் க்ரீன் பயன்படுத்த போகிறேன். நான் முழுவதுமாக நான் அடிக்கையில் நான் சிறிய இடத்தை நான் அதில் ஆரம்பித்து பார்த்துட்டு இந்த வர்ணத்தை ஆரம்பித்துட்டு நான் நடுவுக்குள்ளே போக போகிறேன். இந்த இதுக்கு நான் இப்படியான ஒரு கலர் பயன்படுத்த போகிறேன். அதே மாதிரி நான் உள்ளுக்கு வந்து மெரூன் கலர் சிவப்பு வர்ணத்தோடு நான் கருப்பு சிறிய அளவில் கருப்போட சேர்த்து ஒரு மெரூன் மாதிரியான ஒரு வர்ணம் தான் நான் உள்ளுக்கு பயன்படுத்த போகிறேன். நான் நல்ல டார்க் மெரூன் சேர்க்குறேன். இப்போ இவ்வளத்துக்கும் எனக்கு தேவைப்பட போகுதுன்றதால் கொஞ்சம் அதிகமாக வர்ணங்கள் நாங்கள் கலந்து வச்சுருக்கிறது நல்லது. இப்போ இந்த அலங்கார இடங்களை நான் விட்டு கொண்டு வெளி இடத்தை நான் இந்த மெரூனால் நிரப்ப போகிறேன். அலங்கார இடத்தை நான் விட்டு கொண்டு இந்த வெளி இடங்களை நான் நிரப்ப போறேன். அலங்காரத்துக்கு உள்ள அடிக்கை அலங்காரத்துக்கு வெளியே தான் நான் செய்கிறேன். பென்சிலால் கீழ் இருக்கிற அந்த பகுதியை நான் இந்த கலரால் மறைக்கிறேன். மறைச்சு கொண்டு மற்ற இடைவெளிகளை வந்து நான் இந்த நிறத்தால் நிரப்பிக்கொண்டிருக்கிறேன். சரியான மெல்லிய ப்ரஷ் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ நீங்களும் வந்து நல்ல மெல்லிய ப்ரஷ் பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பேக்ரவுண்ட் பெரிய பெரிய இடங்களுக்கு கலர் நீங்கள் அடிக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தலாம் மொத்த ப்ரஷ். சிறிய இடங்களுக்கு வந்து நீங்கள் சிறிய மெல்லிய ப்ரஷ் பயன்படுத்துறது தான் நல்லது. அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீட்டாக வரைக்க ரேகைகளுக்கு வழங்கப்படுற புள்ளிகள் வந்து உங்களுக்கு நல்ல புள்ளிகள் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களாடா உங்களுக்கு தெரியும். நான் இந்த அலங்காரத்துக்குள்ள நான் கலர் அடிக்க அலங்காரத்துக்கு வெளியே தான் வந்து நான் கலரை பயன்படுத்த. அலங்காரத்துலேயே அந்த அவுட்லைன் மாதிரி நீங்கள் வர்ணத்தை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு போகாமல் நீங்கள் அடித்து கொண்டு போகணும். சில நேரத்தில் கணக்காடி கேக்கில் வந்து நீங்கள் உள்ளுக்கு போக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் உள்ளுக்கே நீங்கள் அடித்து கொண்டு போகலாம். நல்ல டார்க்காக நீங்கள் கலர் அடிக்க நீங்கள் கலந்தீங்கள்னு சொன்னால் தண்ணி இல்லாமல் டார்க்காக நீங்கள் கலந்தீங்கள்னு சொன்னால் நீங்கள் பிள்ளை விட்டாலும் எதுவும் கோடுகள் அதில் வந்து தெரியாது. ஆனால் எதுக்கும் நீங்கள் ஒரே போருக்கு நீங்கள் கலர் அடிக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேணும். ஒரே போருக்கு இடங்கள் வரையத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரே போருக்கு அப்போ நீங்கள் பழகிக்கொள்ள வேணும். நான் மெரூன் பயன்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான வர்ணம் நீங்கள் பயன்படுத்தலாம். டார்க் பர்பிளோ டார்க் ப்ளூ க்ரீனுன்னு சொல்லி இப்போ நீங்கள் பேக்ரவுண்டுக்கு என்ன நிறத்தை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எதிர் வர்ணமாக அப்போ அதுக்கு வந்து எதிராக இருக்க வேணும். பேக்ரவுண்டு ஒரே கலர், நீங்கள் வெளியில் அடிக்க போகிற கலரும் ஒரே கலர்னு சொன்னால் உங்களோட அலங்காரம் வந்து தெரியாது. நீங்கள் அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட் கலர்னு சொன்னால் நீங்கள் வெளிக்கு நீங்கள் அடிக்கல மிகவும் ஒரு டார்க்கான அதுக்கு ஒரு பொருந்துகிற மாதிரி ஒரு டார்க்கான வர்ணத்தை தான் நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். கலர் அடித்த பிறகு சில நேரத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து அடித்த பிறகு உங்களுக்கு அலங்காரம் தெரிய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜெல் பென் பிளாக் பென் அல்லது நார்மல் ஜெல் பென்னும் பண்ணி நீங்கள் ஜெல் பென்னால் ஒரு டிசைனோடு நீங்கள் டப்பண்டு போடலாம். டப்பண்டு உங்களோட டிசைனுக்கு மேலே போட்டிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் டார்க்காக வந்துடும். அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சில நேரத்தில் வந்து நேரம் போயிடும். அப்போ அதனால் நீங்கள் கீறிக்கையே கொஞ்சம் டார்க்காக நீங்கள் கீறிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்த கீறி கலர் வந்து நீங்கள்
பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காஞ்ச பிறகு கலர் மாறாத வர்ணங்கள் நீங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேணும். சில கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக டியூப் கலர்ஸ் வந்து நீங்கள் அடி கேக்கில் வந்து அது ஒரு வடிவான கலராக இருக்கும். சில நேரத்தில் காயேக்கில் வந்து அது கலர் வந்து மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு நாளுமே நீங்கள் பெயிண்ட்டோ ப்ரெஷ்ஷோ வந்து பரீட்சைக்கு போகல நீங்கள் கொண்டு போக புதுசாக கொண்டு போகக்கூடாது. நீங்கள் பரீட்சைக்கு கொண்டு போகிறதுக்கு முதல் ஒருக்கா நீங்கள் அதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போக போகணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும் எந்த கலர் வடிவம் இருக்குது, எந்த கலர் அடித்தா பிளச்சிரும். இதுக்குள்ளே போட வேண்டிய அலங்காரங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு போக போகிறேன். இப்படி இடத்துல எந்த இதுவும் தெரிய போகுது, அதே நேரத்தில் நான் அலங்காரங்கள் நான் பயன்படுத்த போகிறேன். இப்படி விடையில சரியான சிம்பிளாக இருக்கு. அலங்காரங்கள் போடக்கல உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் நிரம்புதுன்னு. இந்த அலங்காரங்கள் வந்து கொஞ்சம் நிரம்புறத நீங்க அவதானிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு முழுமைப்பாடுன்ற உங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்கள் அலங்காரங்கள் ஆகல் முதல் கணக்கு இடைவெளிகள் இருந்தது, இப்போ அந்த இடைவெளிகளை நாங்கள் மறைச்சு மறைச்சு சிறிய சிறிய வேறு வேலைப்பாடுகளை நாங்கள் போட்டுருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த இடத்துக்குள்ள பயன்படுத்த போகிறோம். இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஒரு டார்க் க்ரீனும் பிளாக்கையும் பயன்படுத்த நேரடியாக நாங்கள் வர்ணங்கள் பயன்படுத்தாமல் இன்னும் ஒன்றோடு நாங்கள் கலந்து பயன்படுத்திக்கல டார்க்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் கோடுகள் விடாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கீழக்கூடியதாக இருக்கும். நான் இந்த இடத்துக்கு நான் முதலில் உங்களுக்கு சொன்ன மாதிரி டார்க் க்ரீன் பயன்படுத்துகிறேன். அது மேலே செய்த அதே டெக்னிக் மாதிரி அலங்காரங்களை நான் விட்டுவிட்டு மற்ற இடங்களுக்கு நான் இந்த கலரால் நிரப்பி கொண்டு போகிறேன். மேலே பயன்படுத்தின அதே வர்ணம் நான் பயன்படுத்தினேன்னா சில நேரத்தில் அலங்காரங்களுக்கு இடையில் வந்து வித்தியாசம் தெரியாமல் போகும். அதை நான் குறைத்து கொள்வதற்காக இந்த அலங்காரம் பயன்படுத்த கலரை மாற்றுறது வந்து முக்கியமானதாக இருக்கு. இந்த இடைவெளிக்குள்ளேயும் நாங்கள் வேறு கலர் நாங்கள் பயன்படுத்துவோம்.
சில இடங்கள் எல்லா இடங்களுக்கும் இல்லை, சில சில இடங்களுக்கு நாங்கள் உள்ளுக்கு நிரப்புகிறோம். இங்கே நான் பச்சை பயன்படுத்தினால நடுப்புள்ளிக்கும் வந்து நான் பச்சை மூலமாக நான் வேலை செய்ய போகிறேன். ஏனென்றால் ஒரு தொடர்பொண்டை நான் காட்டுறதுக்காக. பயன்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி போர்டருக்கு வந்து நாங்கள் எங்களோட மெரூன், நாங்கள் உள்ளுக்கு பயன்படுத்தியிருக்கிற மெரூன் தான் நாங்கள் போர்டருக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ நாங்கள் இது கிளைம்ஸ் சிறிய சிறு இடத்துல நாங்கள் வெளில விட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் வெளில விட்டு மெரூன் கலர்னால நாங்கள் வந்து ஒரு போர்டர் வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அதிகமாக இருக்குமாக இருந்தால் இதே மாதிரி சிறிய சிறிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். நேரம் மிச்சம் இருக்கமாக இருந்தால் நீங்கள் சும்மா இருக்காமல் அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வடிவில்லாமாக்காமல் சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் சும்மா செய்து கொள்ளிட்டு கொஞ்சம் அழகாக வந்து அதிகரிக்கிறதாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கலே விளங்கி இருக்க மிகவும் ஒரு இலகுவான ஒரு படம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கள்னு சொன்னால் 2 மணிக்கு நீங்கள் செய்து முடிக்கலாம். நாங்கள் பூரணப்படுத்தி எங்களோட படத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் நான் தனி கலர் பயன்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் பேர்ந்து அதே மாதிரி ஒரு டார்க் கலர்னால அந்த இடைவெளிகள், அதாவது நாங்கள் வரையப்பட்ட அந்த அலங்காரங்களை விட்டு வெளிப்பகுதிகளை வந்து நான் நிரப்பியிருக்கிறேன். அப்போ இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு பூரணப்பாடும் எங்களுக்கு காணப்படுகிறது. இப்போ இங்கே பயன்படுத்தியிருக்கிற க்ரீனை நான் உள்ளுக்கு சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பயன்படுத்தியிருக்கப்பட்ட ப்ரௌனை நான் போர்டருக்காக பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ அப்படி ஒரு பூரணப்பாடையும் நாங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தரப்பட்ட 2 மணித்தியாலத்தில் வந்து நீங்கள் மிகவும் அந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்ற அலங்காரம், உங்களுக்கு மிகவும் இலகுவாக கூறக்கூடிய அலங்காரம் ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் உங்களோட படத்தை திட்டமிடுவது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு தலைவனை ஒன்றுக்கு நாங்கள் கீறியிருக்கிறோம். நீங்கள் பார்த்த நீங்கள் நாங்கள் ஒரு சதுரம் போட்டு அதை நாங்கள் திட்டமிட்டு அதுக்குள்ள ஒரு வட்டம் ஒன்று போட்டு ஒரு புதிய ஒரு முறையில் நாங்கள் வர்ணங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த வட்டத்துக்கு வந்து நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய வர்ணம் ஆரம்பிப்பதற்கு முதலே நாங்கள் அந்த ஒவ்வொரு வட்டங்களுக்கும் நாங்கள் நிறங்களை பயன்படுத்தி அந்த அலங்காரத்தை நாங்கள் கீறி அந்த அலங்காரங்களை நிரப்புறத்துக்கு தான் நாங்கள் மிச்ச அலங்காரங்களை நாங்கள் பயன்படுத்தின நாங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து நேரம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வெவ்வேறு அலங்காரங்களையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். சரி மாணவர்களே, நான் இவ்வளவு நேரம் வந்து உங்களை கற்பித்தது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.